Thanks. Divisibility test. எண்களின் வகுபடும் தன்மை பற்றி இங்கு அறிந்து கொள்வோம். ஒரு எண் எந்த எண்ணால் வகுபடும் என்பதை வகுத்து பார்க்காமலே கண்டுபிடிக்கலாம். இந்த திறமையை குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அளவீடுகளின் சுட்சிமம் என்று சொல்லலாம். அரசாங்க வேலைக்கு போட்டித் தேர்வுகள் எழுதும் போது இது மிகவும் தேவைப்படும். வகுத்து பார்க்காமலே ஒரு எண்ணின் காரணிகளை கண்டுபிடிப்பது பற்றி பார்க்கலாம். உதாரணத்திற்கு 123,45,54,321 என்ற எண் 11 வகுபடும். ஏனெனில் 1 - 2 - 3 - 5 - 5 - 4 - 3 - 2 - 1 என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது 0 தரும். எனவே இந்த எண் 11 வகுபடும். இது மாதிரி எல்லா எண்களும் வகுபடுமா என்பதை அறிய குறுக்கு வழிகள் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக அனைத்து எண்களும் ஒன்றால் வகுப்படும். இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் 2 வகுப்படும். அதாவது 0, 2, 4, 6, 8 என முடியும் எண்கள் 2 வகுப்படும். உதாரணம் 1394, 736, 92, 8 இந்த இரட்டைப்படை எண்கள் அனைத்தும் 2 வகுப்படும். ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 3 வகுப்பட்டால் அந்த எண் 3 வகுப்படும். உதாரணமாக 1233 1 - 2 - 3 - 3 = 9 கூட்டுத்தொகை 9 3 வகுப்படும். எனவே 1233 3 வகுப்படும். 501 5 - 0 - 1 = 6 6 - 3 வகுப்படும். எனவே 501 3 வகுப்படும். 72 7 - 2 - 9 = 3 - 3 72 3 வகுப்படும். 78,525 7 - 8 - 5 - 2 - 5 கூட்டுத்தொகை 27 மீண்டும் கூட்டினால் 2 - 7 = 9 9 - 3 வகுப்படும். எனவே 78,525 3 வகுப்படும். கடைசி 2 இலக்கங்களின் மதிப்பு 4 வகுப்பட்டால் அந்த எண் 4 வகுப்படும். உதாரணமாக 1324 24 தான் கடைசி 2 இலக்கங்கள். 24 4 வகுப்படும். எனவே 1324 4 வகுப்படும். 944 இதில் 44 கடைசி 2 இலக்கங்கள். 44 4 வகுப்படும். எனவே 944 4 வகுப்படும். 72 4 வகுப்படும். கடைசி இலக்கம் 0 அல்லது 5 ஆக இருந்தால் அந்த எண் 5 வகுப்படும். உதாரணமாக 9370 இதில் கடைசி இலக்கம் 0 915 இதில் கடைசி இலக்கம் 5 70 கடைசி இலக்கம் 0 எனவே இந்த 3 எண்களும் 5 வகுப்படும். எந்த எண் 2 - 3 வகுப்படுமோ அந்த எண் 6 வகுப்படும். உதாரணமாக 1398, 732, 96 இவை இரட்டைப்படை எண்கள் என்பதால் 2 வகுப்படும். அவற்றின் கூட்டுத்தொகை 1398 1 - 3 - 9 - 8 அதாவது 21 கூட்டுத்தொகை 3 வகுப்படும். 732 7 - 3 - 2 கூட்டுத்தொகை 12 இது 3 வகுப்படும். 96 9 - 6 = 15 இது 3 வகுப்படும். இந்த 3 எண்களும் 3 - 2 வகுப்படுவதால் நமது தீர்ப்பு அவை 6 வகுப்படும். 7 வகுப்படுவதை எப்படி கண்டுபிடிப்பது? எண்ணின் கடைசி இலக்கத்தை 5 பெருக்கி மீதியுள்ள இலக்கங்களின் மதிப்போடு கூட்ட வேண்டும். இந்த கூட்டுத்தொகை 7 வகுப்பட்டால் நமது எண் 7 வகுப்படும். இந்த கூட்டுத்தொகையே பெரிய எண்ணாக இருந்தால் மீண்டும் இதே முறையில் கூட்டுத்தொகை பார்த்து 7 வகுப்படுமா என சோதித்து கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக 259 கடைசி இலக்கம் 9 மீதி உள்ளது 25 கடைசி இலக்கம் 9
ஐந்தால் பெருக்கினால் வருவது 45. மீதியுள்ள 25 கூட்டினால் வருவது 45 கூட்டல் 25 70. 70 தாராளமாய் 7 வகுப்படும். எனவே 259 7 வகுப்படும். அடுத்த எண் 1351. கடைசி இலக்கம் 1. மீதியுள்ள 10 அதாவது 135. கடைசி இலக்கம் 1 பெருக்கல் 5 தருவது 5. மீதியுள்ள 135 கூட்டினால் 135 கூட்டல் 5 140. மீண்டும் கடைசி இலக்கம் 0. 0 ஐந்தால் பெருக்கினால் 0. மீதியுள்ளது 14. 14 கூட்டல் 0 14. 14 7 வகுப்படும். எனவே 1351 7 வகுப்படும். கடைசி 3 இலக்கங்களின் மதிப்பு 8 வகுப்பட்டால் அந்த எண் 8 வகுப்படும். உதாரணமாக 17024. கடைசி 3 இலக்கங்கள் 024 அதாவது 24. இது 8 வகுப்படும். எனவே 17024 8 வகுப்படும். அடுத்த உதாரணம் 9328. இதில் கடைசி 3 இலக்கங்கள் 328. 8 வகுப்படுமா? 4 வகுத்து 2 வகுக்க முடிந்தால் அது 8 வகுப்படும். 328 வகுத்தல் 4 82. 82 வகுத்தல் 2 41. 328 8 வகுப்படும். நமது முடிவு 9328 8 வகுப்படும். மூன்றாவதாக 720. 4 வகுத்து 2 வகுத்தால் கிடைப்பது 720 வகுத்தல் 4 180. 180 வகுத்தல் 2 90. 720 8 வகுப்படும். ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9 வகுப்பட்டால் அந்த எண் 9 வகுப்படும். உதாரணமாக 2142. இலக்கங்களின் கூட்டுத்தொகை 2 கூட்டல் 1 கூட்டல் 4 கூட்டல் 2 9. 9 வகுப்படும். எனவே 2142 9 வகுப்படும். அடுத்தது 729. இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 கூட்டல் 2 கூட்டல் 9 18. 18 9 வகுப்படும். எனவே 729 9 வகுப்படும். 81 9 வகுப்படும். 789354. இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 4 அதாவது கூட்டுத்தொகை 36 9 வகுப்படும். எனவே 789354 9 வகுப்படும். கடைசி இலக்கம் 0 இருந்தால் அந்த எண் 10 வகுப்படும். உதாரணமாக 3640 570 70 இந்த எண்களில் கடைசி இலக்கம் 0. எனவே அவை 10 வகுப்படும். இனிமேல் உங்களுக்கு எண்கள் வகுப்படும் தன்மையை கண்டுபிடிப்பது எளிதுதானே? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11, 13, 17, 19 போன்ற எண்களின் வகுப்படும் தன்மையை அடுத்த வீடியோவில் காணலாம். See you again. நன்றி, வணக்கம்.